குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் வீட்டை கெடுக்கும், மது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு. இந்த வாசகங்களை நாம் கேட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம். தெரிந்து பலர் தவறு செய்வது போல் அநேகர் அறிந்தே இக்குடி பழக்கத்திற்கு அடிமையாக காணப்படுகின்றனர். கேத்தரின் பூத் மக்கள் குடி பழக்கத்திற்கு அடிமைகளாக கிடந்ததை கண்டு மனம் வருந்தினார். அவர்களை மீட்டு சரியான வழிகாட்ட வாஞ்சை கொண்டார். 12 வயதிற்குள் 8 முறை வேதாகமத்தை படித்ததினால் தைரியத்தையும் தெளிவையும் பெற்றிருந்தார் கேத்தரின். ஆண்டவரின் கரம் தன்னோடு இருப்பதை உணர்ந்தார். குடி போதைக்கு எதிராக பல கைப்பிரதிகளை எழுதினார். மக்கள் வாழ்வை கண்டித்தார், மகிழ்ச்சியான வாழ்வை எடுத்துரைத்தார். 1855 வருடம் வில்லியம் பூத்துடன் தன் வாழ்வை இணைத்து கொண்டார். ஆண்டவரின் திட்டம் இத்தம்பதியினர் மூலம் அழகுற நிறைவேற தொடங்கியது. பெண்களின் ஊழியம் என்ற புத்தகத்தை கேத்தரின் எழுதி வெளியிட்டார். இதில் ஊழியத்தில் பெண்கள் எவ்விதம் செயல்பட வேண்டும் என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தினார். இவரின் அனலுள்ள பிரசங்கத்தால் அநேக பெண் பிரசங்கியார்கள் எழும்பி தேசத்தை அசைத்தனர். கேத்தரின் ஒரு கருத்துள்ள ஸ்திரீயாகவும் நடைமுறை கிறிஸ்தவராகவும் ஜபத்தில் சிறந்தவராகவும் அனுதினமும் தன்னை கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்தவராகவும் தன் கணவரின் இரட்சணிய சேனை ஊழியத்தில் சிறந்த ஆலோசகராகவும் செயல்பட்டார். சேனையின் தாயார் என்று அழைக்கப்பட்ட இவரால் இங்கிலாந்தில் விபச்சார தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனால் ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ மக்கள் தூண்டப்பட்டனர். அவர் சொல்கிறார், முன்னேறி செல்லுங்கள், பரிசுத்த வாழ்வு வாழுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள்.